நடிப்பு கொட்டைகள் துவக்க விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை பொறுத்தளவில், தமிழ் சினிமாவை பொறுத்தளவில் நடிப்பு துறை என்று நினைக்கின்ற போது நமக்கெல்லாம் முதல்ல எங்களை போன்றவர்களுக்கு நினைவில் வருவது மதன் கேப்ரியல் என்கின்ற பெயர் தான். தமிழ்நாடு திரைப்பட துறையில இன்றைக்கு மிகப்பெரிய சாதனைகள் புரிந்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் அவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் தான். இதுல வந்து அதே போல பல கல்லூரிகளுக்கு இன்னைக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு இருக்கிற அந்த துறையில பல கல்லூரிகளுக்கு சென்று பெரிய அளவில் வந்து எந்த பணத்தையும் வந்து எதிர்பார்க்காம அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தொடர்ந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பல கல்லூரிகளில் வந்து இயங்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு கல்லூரி, அவர் இருக்கிறது சென்னையில இருக்காரு, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு ரூரல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்களுக்கு அவங்களுக்கு எப்படி அந்த அந்த நிறுவனத்தை எப்படி நடத்தணும், அந்த நிறுவனத்தை எப்படி வந்து மாணவர்களை எப்படி பயிற்றுவிக்கணும் அப்படிங்கறத ஒரு ஓராண்டு காலம் நான் அவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கே ஒரு கைடா நான் இருந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி இங்க இருந்து வந்து 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 ஒரு பெரிய தொகையோ பணமோ ஒன்றும் அவங்க பெருசா கொடுக்கல, போயிட்டு வர்றதுக்கான செலவு தான் வந்து தருவாங்க. ஆனால் அதை ஒரு பொறுப்புணர்வோட ஒரு நாள் கூட வந்து அதை தட்டி கழிக்காம மிக சிறப்பா அந்த கல்லூரி இன்னைக்கு நம்பர் ஒன்னா வந்து விஷுவல் கம்யூனிகேஷன்ல தஞ்சையில இருக்கிறது இருக்குதுன்னா அதுக்கு வந்து மதன் கேப்ரியல் வந்து. அதனால அவரோட வந்து அவர் இந்த நடிப்பு கொட்டகையை இன்றைக்கு வந்து தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு மிகச்சிறந்த நடிகர்கள் இந்த நடிப்பு கொட்டகையில இருந்து வருவாங்க. இன்னைக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையங்க வந்து இப்ப நான் இந்த தம்பியை வந்து கதாநாயகனை அறிமுகப்படுத்திருக்கேன், அவன் நடிக்கணும்னு வந்தபோது உனக்கு என்ன நடிக்க தெரியும் அப்படின்னு கேட்டா நான் வந்து கூத்துப்பட்டறையில வந்து ட்ரெயின் பண்ணேன், ட்ரெயின் ஆயிருக்கேன், கூத்துப்பட்டறையில இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு 50% நமக்கு வந்து கன்வின்ஸ் ஆகிரும், ஓ நீ கூத்துப்பட்டறை மாணவனா அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா நடிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படுது இல்லையா. அது போல இனி தமிழ் சினிமாவில நான் வந்து நடிப்பு கொட்டாயிலிருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு. பொதுவாக வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பத்தி சொல்லுகிற போது நான் என்னுடைய திரைப்பட முந்திரிக்காட்டில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இந்த சாதி ஒரே சாதிக்குள்ள திருமணம் செய்யறதுனாலதான் இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து உருவாகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பழ நெடுமாறன் ஐயா இருக்கார்ல, அவருடைய பெண் வந்து தீ வரைவுன்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் எடுத்துருக்காங்க, ஒரு ஆவணப்படம். அந்த படத்தை வந்து நீங்க எல்லாரும் பார்க்கணும், அந்த தமிழகம் முழுசும் எல்லா பெற்றோர்களுக்கும் தமிழர்களுக்கும் போட்டுட்டு போவோம். உங்களெல்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு மனம் வந்து ரொம்ப கலக்கமா இருந்துச்சு. காரணம் அதுல வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் சில பேர் வந்து பேசியிருக்காங்க, அவங்க பேசுனதெல்லாம் கேட்டா நமக்கு 2 நாள் 3 நாளைக்கு வந்து தூக்கமே வர மாட்டாங்க. என்ன பாவம் செஞ்சோம் நாங்க, நீங்க செய்கிற பிழைக்கு தண்டனை ஏன், எங்களுக்கு எதுவுமே அறியாது எங்களுக்குன்னு அவங்க வந்து அதை பேசியிருக்காங்க. ஒரே சாதிக்குள்ள வந்து திருமணம் செய்யற போது நமக்கு சாதி பெருமை பேசி நம்ம ஒரே சாதிக்குள்ள திருமணம் செய்யறோம். ஆனா மாற்றுத்திறனாளிகள் உருவாகிறதுக்கு இந்தியாவில்தான் மாற்றுத்திறனாளிகள் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணமே இந்த ஒரே சாதிக்குள்ள திருமணம் செய்யறதுதான். மரபு நோய்கள் மாறி மாறி கடந்து வந்து அது எப்ப வீரியம் குறைந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யறாங்களோ அப்பதான் வந்து இந்த மாற்றுத்திறனாளியா குழந்தைகள் வந்து உருவாகுது அப்படின்னு சயின்டிபிக்கா வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மருத்துவர்கள் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வந்து ஆய்வு செய்து அந்த தீவரைவு அப்படிங்கிற அந்த ஆவணப்படத்தை பூங்குழலிங்கிற நெடுமாறனையாவோட பொண்ணு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து எல்லாருமே நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். அதுவும் குறிப்பா வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கம் வந்து அமைப்பு வந்து அந்த ஆவணப்படத்தை நீங்க முதல்ல பார்த்துட்டு அந்த ஆவணப்படத்தை வாழ்க்கையில ஒரு 10 பேருக்காவது நீங்க அதை வந்து எடுத்துட்டு போனால்தான் இந்த நிலை வந்து மாறும். இது இன்றைக்கு இந்தியாவில புறையோடி கிடக்கிற சாதியோட சம்பந்தப்பட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு மன உளைச்சல் கொடுக்குது. கும்பகோணத்துல இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய தலைவர் வந்து அவருடைய பேச்ச வந்து எல்லாருமே கேட்கணும். அவர் வந்து அந்த வழி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்க எல்லாம் நல்லா நடந்து போகும்போது நீங்க எல்லாம் செய்யும் போது உங்களை விட நாங்கள் எந்த வகையிலையும் குறைவில்லாதவர். நம்ம தோழர் வந்து பேசும்போது சொன்னாங்க, அவங்க பண்ற அந்த கிராபிக்ஸ் அந்த அனிமேஷன் வந்து பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உண்மை, அது வந்து உண்மையான உண்மை.
சமயத்துல நான் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து நம்ம கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சுட்டு அவங்க ஒரு கேலரி வந்து நடத்துறாங்க. அவங்களுடைய அந்த படைப்புகள் எல்லாம் பார்த்த போது உண்மையாகவே அவங்க காலை தொட்டு கும்பிடணும் போல இருந்துச்சு. அவ்வளவு சிறந்த படைப்புகளை அவங்களால வந்து கொடுக்க முடிஞ்சது. அதுக்கு முதல் ரொம்ப பிரமாதமா அந்த காரணம் சொன்னார், டைவர்ஷன். இன்னைக்கு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தோம்னா அவன் எத்தனை தடவை வந்து பேஸ்புக்கை பார்க்க வேண்டியிருக்கு, எத்தனை தடவை வந்து அவன் வாட்ஸ்அப்பை பார்க்கறான், எந்த வேலையாவது எவனாவது ஒழுங்கா செய்யறதுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா விடுதா? யாரையும் விடுது. நம்ம மூளை அனைத்தையும் அது ஆக்குபை பண்ணிக்குது. ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுது. எந்த வேலையும் எவனும் கவனம் செலுத்தி செய்ய முடியாத அளவுக்கு இந்த நூற்றாண்டு இந்த டிஜிட்டல் யுகம் வந்து மாத்தி வச்சிருக்கு. இந்த சூழல்ல மாற்றுத்திறனாளிகள் தான் எந்த கவனச்சிதைவும் இல்லாமல் ஒரு காரியத்தை வந்து செய்கிறார்கள். அவர்களை நம்ம வந்து உண்மையாக மரியாதையோடும் நேர்மையோடும் அவங்களை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நடிப்பு கொட்டகையை பொறுத்தளவில் தமிழ் சினிமாவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அண்ணன் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கிடையாது. அப்பா கதாபாத்திரம் நடிக்கிறது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஆள் இல்லை. தமிழ் சினிமாவில் ஒரு அக்கா நல்ல அக்காவை நடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை, அம்மா இல்லை. உண்மையாவே தமிழ் சினிமாவுக்கு நல்ல நடிகர்கள் இல்லை, அதுதான் வந்து உண்மை. இப்ப நான் ஒரு படம் எடுக்கிற முந்திரி காடு யார நடிக்க வைக்கிறது? கிட்டத்தட்ட ஒரு 200 படம் நடிச்சவங்களையே ஏன் திரும்ப திரும்ப அவங்களை நடிக்க வைக்கணும்? அவங்களை நடிக்க வைக்கும் போது அவங்களுடைய நடிப்பே வந்து நிறைய ரிப்பிடேஷனா இருக்கு. அப்ப நல்ல அண்ணன் கிடையாது, நல்ல நடிகர்கள் கிடையாது. நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்து சார் வந்து நடிச்சிருந்தாங்க மகளிர் மட்டும் இல்ல, உண்மையாவே பார்த்து வந்து மிரண்டு போயிட்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு நடிப்பை வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஆகவே நல்ல நடிகர்களை இந்த நடிப்பு கொட்டகை வந்து நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு வந்து கொடுக்கும் அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் நம்முடைய ஐயா வந்து மதன் கேப்ரியர் அவர்கள். மதன் கேப்ரியர் அவர்களுடைய இந்த மேற்பார்வையில அவருடைய அந்த நடிப்பு பயிற்சியில மிகச்சிறந்த நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.